Hi friends, welcome to Inspire from Universe. இது ஒரு travel and educational channel. விண்வெளியில உலகத்தை சுத்திக்கிட்டு உங்க அலுவலகம் இருந்தா எப்படி இருக்குங்க? அப்படி ஒன்னு இருக்கான்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, 2000ல இருந்து இப்படி ஒரு அலுவலகம் இயங்கிட்டு இருக்குங்க. இதன் பெயர் தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், ஆர் தமிழ்ல சர்வதேச விண்வெளி நிலையம். இதை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இயற்கையின் மாயாஜாலம் மற்றும் விண்வெளி பயணம் ஆகிய இரண்டு வீடியோஸையும் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரியுங்க. கீழே அதோட லிங்க் இருக்கு, பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. நம்ம உலகத்துல அமெரிக்காவும் ரஷ்யாவும் எதிர் எதிரா இருந்தாலும் நம்ம பூமிக்கு மேல இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு ISSல எல்லாரும் சேர்ந்து இணைந்து செயல்படுறாங்கங்க. அதாவது அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்து ஒரு வெற்றிகரமான முயற்சியா தான் இதை நிறுவி இயக்கிட்டு வராங்க. இந்த ISS நம்ம பூமியில இருந்து 400 கிலோமீட்டர் உயரத்துல இருக்குங்க. நம்ம போன வீடியோலயே காமன் லைன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அதை இங்க ஞாபகப்படுத்திக்கோங்க. இதுதான் மனிதர்களால் இதுவரை உருவாக்கப்பட்ட விலை உயர்ந்த பொருளாக கருதுறாங்க. அப்படி எவ்வளவுன்னு யோசிச்சிங்கன்னா இதை உருவாக்க 150 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவு பண்ணியிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாம இதை பராமரிக்க ஒவ்வொரு வருடமும் 4 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகுதுங்க. இது 420,000 கிலோ எடையும் 356 அடி அகலமும் கொண்டதுங்க. 6 மணி நேரம் பயணம் செய்து விண்கலத்தின் மூலமாக பூமியிலிருந்து இந்த ISS செல்ல முடியுங்க. இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் நம்ம பூமியை 7.8 km/s வேகத்துல 92 நிமிடத்துல ஒரு தரம் சுற்றிடுங்க. சோ 24 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா 16 முறை பூமியை சுற்றிடும். சோ அதனாலேயே 16 முறை சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் அதுக்குள்ள இருக்க விஞ்ஞானிகளால ஒரே நாள்ல பார்க்க முடியுங்க. அப்படி அங்க என்ன ஸ்பெஷலா இருக்கும்னு கியூரியாசிட்டி வருது இல்லங்க. நீங்க அம்யூஸ்மெண்ட் பார்க்ல ஃப்ரீ ஃபால் ரைட்ஸ் போயிருக்கீங்களா? நீங்க உங்க வெயிட்டை ஃபீல் பண்ண மாட்டீங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த ISSல இருக்கும்போதும் உணர்வீங்க வெயிட்லெஸ்ஸா. இங்கேயும் 90% புவி ஈர்ப்பு சக்தி இருந்தாலும் காற்று இல்லாததால அதோட எதிர்ப்பு இருக்காதுங்க. அதனால எல்லோருமே ஒரு இறகு மாதிரி லைட்டா ஃபீல் பண்ணுவாங்க. அதனால இவங்க மிதக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா ஆக்சுவலி அவங்க மிதக்கிறது இல்லைங்க, வேக்யூம் என்வாயன்மெண்ட் இருக்கிறனால எல்லாரும் ஒரே ஆக்சலரேஷன்ல பூமியை நோக்கி விழுறாங்க. ஆனா பூமியின் வளைவு மற்றும் ISS-இன் வேகம் காரணமாக ISS மற்றும் அதுக்குள்ள இருக்கிறவங்களும் பூமியில மோதாம இருக்கிறாங்க. இதைதான் சயின்டிபிக் டேர்ம்ஸ்ல மைக்ரோ கிராவிட்டி என்வாயன்மெண்ட்னு சொல்லுவோம். நம்ம வானத்துல சூரியன் நிலாவை தாண்டி இந்த ISS தாங்க 3வது பிரகாசமான பொருள். ஸோ இதை பார்க்க டெலிஸ்கோப் கூட தேவையில்லை. நாசாவின் spotthestation.nasa.gov வெப்சைட்ல உங்க இடத்தை என்டர் செஞ்சீங்கன்னா நீங்க ISS பார்க்கக்கூடிய நேர விவரங்களை பார்க்கலாங்க. இந்த நிலையத்துல ஒரே நேரத்துல 6 விண்கலங்கள் வருவதற்கு வசதி இருக்குங்க. இன்ஃபேக்ட் எப்பவுமே பாதுகாப்பு கருதி ஒரு சோயிஸ் விண்கலத்தை டாக் செஞ்சு வச்சிருப்பாங்க. இங்க மிக குறைந்த அட்மாஸ்பரிக் டிராக் இருக்கிறதால அதோட சுற்றுப்பாதை 1 மாதத்திற்கு 2 கிலோமீட்டர் குறையுங்க. சோ அதை திரும்பி பழைய நிலைக்கு ரீபூஸ்ட் செய்ய அங்க டாக் செய்து வைத்திருக்கும் விண்கலத்தை பயன்படுத்திக்கிறாங்க. இங்க பொதுவா 6 ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஆர் காஸ்மோநாட்ஸ் தங்கி ஆராய்ச்சி செய்ய வசதி இருக்கு. பட் சேஞ்ச் ஓவர் டைம்ல 13 பேர் வரைக்கும் கூட இருந்திருக்காங்க. இதுல 2 பாத்ரூம், 1 ஜிம் மற்றும் 6 பேர் தூங்கும் வசதி மற்றும் 360 டிகிரி பே விண்டோ இருக்குங்க. விண்வெளியில இருந்து ஆராய்ச்சி செய்யும் போது அவங்க மசில்ஸ் தசைகளை சீராக வைத்து கொள்ள அங்க உள்ள விஞ்ஞானிகள் 1 நாளைக்கு 2 மணி நேரம் கண்டிப்பா உடற்பயிற்சி செய்தாகணுங்க. ISSல தங்கி இருக்கும் ஆராய்ச்சியாளர்கள், விலங்குகள் எல்லோருக்குமே அவங்க சுவாசிக்கும் காற்று மற்றும் சிறுநீர் கூட மறுசுழற்சி செய்து உபயோகிச்சுக்கிறாங்க. இங்க மைக்ரோ கிராவிட்டி என்வாயன்மெண்ட்ங்கிறனால எல்லா பொருட்களுமே மிதக்கும் தன்மையில இருக்குங்க. சோ அவங்க உபயோகிக்கும் எல்லா பொருட்களையும் ரொம்பவே ஜாக்கிரதையா உபயோகிக்கணும், இல்லைன்னா பெரிய ஆபத்துல முடியக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அதனாலதான் அவங்களோட குடிநீர் சீல்டு பேக்கெட்ஸ்ல தான் இருக்கும், சாப்பாடு கூட
டீஹைட்ரேட்டட் பவுடர்ஸாக வச்சுருப்பாங்க. சாப்பிடும்போது அதில் தண்ணீர் சேர்த்து விசேஷமாக வைத்துள்ள அவனில் ஹீட் செய்து அவங்களோட இணைத்து கொண்ட ட்ரேல வைத்து பேக்கெட்ஸை கட் பண்ணி கீழே விழாம சாப்பிடுவாங்க. அவங்க ரொம்ப சுத்தமா அவங்களையும் ஸ்பேஸ் ஸ்டேஷனையும் மெயின்டைன் செஞ்சாகணும், இல்லைன்னா ரொம்ப சீக்கிரம் கிருமிகள் வளர்ந்து பெரிய சேதம் ஏற்படுத்திட வாய்ப்பு உண்டு. ஸோ வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தாலும் அவங்க எவ்வளவு சமரசம் செஞ்சுக்கிட்டு அங்கே வாழ்ந்து ஆராய்ச்சி செய்கிறாங்கன்றது ரியலி கிரேட் இல்லைங்க. 2018 வரையிலும் 18 நாடுகளை சேர்ந்த 230 மக்கள் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சென்றிருக்காங்கங்க. அதே மாதிரி 209 முறை ஸ்பேஸ் வாக் ஆர் விண்வெளி நடை கூட செஞ்சிருக்காங்க. நம்ம அரோரா போரியாலிஸ் அண்ட் அரோரா ஆஸ்ட்ராலிஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா, இது ரொம்ப அழகாக ஐஎஸ்எஸ்ல இருந்து பார்க்க முடியுங்க. நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எஸ்ல இருந்து எடுத்த சூப்பர் வீடியோஸ் பார்க்க முடியும். இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் 2024 வரைக்கும் செயல்படுத்த நினைத்தாலும் 2028 வரை நீட்டிக்க வாய்ப்பு உள்ளது. அதற்கப்புறம் வேற விண்வெளி நிலையம் இயங்கலாம். இதை ஒரு விண்வெளி ஹோட்டலாக கூட மாற்ற வாய்ப்பு உள்ளதாக சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வானத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமான நட்சத்திரம் ஒன்று நகர்ந்துட்டே இருக்கன்னா மேபி அது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனாக கூட இருக்கலாங்க, கவனமாக பாருங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நம் உலகை பற்றி நம் பிரபஞ்சத்தை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்ஸ்பயர் ஃப்ரம் யூனிவர்ஸ். கூடிய விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.